ஸோ யூனிக்கான வெரைட்டி வந்து நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் எதுவும் ஆட் பண்ணுறதில்லை. ஸோ நேச்சுரான ஒரு கண்டென்ஸ்டு மில்கை யூஸ் பண்ணி, கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி, எப்படி குவாலிட்டியாக ஒரு ஹைஜீனிக்கான ஒரு சாக்லேட் வந்து நம்ம கொடுக்க முடியுமோ அதை வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அந்த சாக்லேட் வந்து அந்த மெல்ட் ஆகி அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் ஏ 20 மினிட்ஸ். ஒரு 25-35% வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு, மார்ஜின் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தர முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டார்க் சாக்லேட்டுங்க. ரொம்ப சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மில்க் சாக்லேட்டு, ஸோ மில்க் ஃப்ளேவர் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து மில்க் சாக்லேட்டுங்க. ஸோ இது வந்து மில்க் காம்பவுண்ட், ப்யூர் மில்க், ஒன்லி வந்து மில்கோட ஃப்ளேவர் மட்டுமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து மேங்கோ ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணால் மேங்கோ சாக்லேட்டு. ஸோ அந்த தென் இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் ஆட் பண்ண பிஸ்தா சாக்லேட், டைரெக்டாக மில்க்கு கொள்முதல் பண்ணி அதிலிருந்து நாங்கள் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏரியா, ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மார்க்கெட்டிங் இது வந்து கொடுக்க போகிறோம். ஒயிட் லேபிளிங் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பண்ணி கொடுக்குறோம். அவங்களோட பிராண்ட்லேயே அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு எஃப்எஸ்ஐ இதெல்லாம் வந்து செட்டப் வச்சுருக்காங்க, லீகலாக வந்து செட்டப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க வணக்கம் சொல்லுங்க. ஜெகதீசன். நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க, ஹோம்மேட் சாக்லேட்ஸு. அதில் வந்து ஸ்பெஷல் வெரைட்டிஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யூனிக்கான வெரைட்டி வந்து நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் எதுவும் ஆட் பண்ணுறதில்லை. ஸோ நேச்சுரான ஒரு கண்டென்ஸ்டு மில்கை யூஸ் பண்ணி, கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணி, எப்படி குவாலிட்டியான ஒரு ஹைஜீனிக்கான ஒரு சாக்லேட் வந்து நம்ம கொடுக்க முடியுமோ அதை வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ சாக்லேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண்டென்சல் மில்க் யூஸ் பண்ணி மில்க் சாக்லேட்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். மேஜராக வந்து மில்க் சாக்லேட்டுங்க, மில்க் ஓரியன்டெடு. நீங்கள் சாக்லேட்டை வந்து சூவ் பண்ணியில் அந்த ஸ்டிமுலேஷன் வந்து, மில்கோட ஸ்டிமுலேஷன் வந்து நீங்கள் அந்த அப்படிஷரில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்னு சொல்லுவோம், அது பண்ணுறாங்க. நல்லா அந்த பிட்டர்னஸ் வந்து, சாக்லேட்டோட பிட்டர்னஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஃப்ளேவர்ஸ், ப்ரௌன் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதில் உள்ள ஐஸ்கிரீமில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா வெரைட்டிஸுமே சாக்லேட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, யூனிக் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய காடமம் ஃப்ளேவரு, அண்ட் தென் பிளாக் கரண்ட் ஃப்ளேவரு, ப்ளூபெரி ஃப்ளேவர், அந்த மாதிரி பைனாப்பிள் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், பிஸ்தா ஃப்ளேவர். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து, என்ன ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் அந்த டேஸ்ட்டு கேட்குறாங்களோ அதை வந்து நாங்கள் என்னால் தயார் பண்ணி கொடுக்க முடியும். எனி ஃப்ளேவர், வாட் எவர் ஃப்ளேவர், எந்த ஃப்ளேவர் கேட்டாலும் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மேஜராக வந்து 4-5 ஃப்ளேவர்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, முத்தூர் ரோடு வெள்ளகோவில் போகிற வழியில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மண்கரடு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து இருக்குங்க. பார்த்துடலாங்க. ஓகேங்க. நார்மலாக நம்ம வந்து 12 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து தயார் பண்ணுறோங்க. ஸோ இதில் வந்து ஹைலைட்டான ஸ்பெசிஃபைடு சாக்லேட்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து டார்க் சாக்லேட்டுங்க. ரொம்ப சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து மில்க் சாக்லேட்டு. ஸோ மில்க் ஃப்ளேவர் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து மில்க் சாக்லேட்டுங்க. ஸோ இது வந்து மில்க் காம்பவுண்ட், ப்யூர் மில்க், ஒன்லி வந்து மில்கோட ஃப்ளேவர் மட்டுமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து மேங்கோ ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ண மேங்கோ சாக்லேட்டு. ஸோ அண்ட் தென் இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் ஆட் பண்ண பிஸ்தா சாக்லேட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லா ஃப்ளேவருமே இதில் வந்து நம்ம கொண்டு வரலாம். பிளாக் கரண்ட், ப்ளூபெரி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து நம்ம இதில் கொண்டு வர முடியும். என்ன ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம மற்றவங்களுக்கும் நம்மளுக்கான யூனிக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல, கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாமே வந்து, ஸோ எங்களோட ஹைலைட்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லலாம். எமுல்சிஃபையர்ஸு, இந்த மாதிரி எந்த இதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. டைரக்ட் ஃபார்மர்ட்ருந்து நாங்கள் வந்து பால் கலெக்ஷன் பண்ணி, அதிலிருந்து கண்டென்ஸ்டு மில்க் க்ரீம் செப்பரேட் பண்ணி, அதிலிருந்து கண்டென்ஸ்டு மில்க் ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ அந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி, ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த வந்து சாக்லேட்ஸ் வந்து தயார் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம ஸ்டாஃபு. ஸோ இப்போ வந்து என்னன்றதை இப்போ பார்க்கலாம் நம்ம.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டு. ஸோ இந்த கார்மெண்ட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் பாயிலிங்கில் வந்து இந்த ஒரு வாட்டர் இதில் வந்து வச்சு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு 20 minutes வந்து இந்த சாக்லேட் வந்து அந்த மெல்ட் ஆகி அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் ஏ 20 minutes வந்து தேவைப்படும். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் காம்பவுண்ட் சாக்லேட். இப்போ ரெண்டு வெரைட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மில்க் காம்பவுண்ட் இதில் வந்து மில்க் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும், சாக்லேட்டோட பிட்டர்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து டார்க் சாக்லேட். டார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டோட பிட்டர்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் கொடுக்கலாம். பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் கொடுக்கலாம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுக்கலாம், பிஸ்தா ஃப்ளேவர் கொடுக்கலாம், மேங்கோ ஃப்ளேவர் கொடுக்கலாம், ஆரஞ்ச் ஃப்ளேவர் கொடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் என் நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த சாக்லேட்ஸை வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும். ஒரு பியூரான மில்க்கு யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டைரெக்டாக மில்க்கு கொள்முதல் பண்ணி அதிலிருந்து நாங்கள் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 25-35% வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு, மார்ஜின் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தர முடியும். இப்போ பர் டே வந்து 3,000-5,000 வந்து அவங்க வந்து ஒரு ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான ஒரு வழிவகையை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம ப்ராடக்ட் வந்து மற்ற ப்ராடக்ட் மாதிரி சாக்லேட் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வகையில் மெல்ட் ஆகாத நல்ல டெம்பரேச்சரில் கவர் வேப்பிங் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து செல் பண்ண முடியும். அதுக்கான எல்லா ப்ரிசர்வேஷன் அண்டு அந்த பேக்கேஜிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் சூப்பராக தயார் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி டீட்டெயிலாக வந்து நம்மளோட ப்ராடக்டோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் கலெக்ஷன் ஏரியா. ஸோ பால் வந்து எப்படி நம்ம கலெக்ஷன் பண்ணுறோம், வேயிங் ஸ்கேல் இருக்கும், அந்த 40 liter ஸ்கேன் இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இதில் கொண்டு வராங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு இந்த வெயிங் அவங்க கொண்டு வர மில்க்கை வந்து வெயிட் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளிங், அந்த பாலோட சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளிங் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ பாலோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த சாம்பிளிங், அவங்க ஃபார்மர்ஸ் எத்தனை லிட்டர் பால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து அந்த கலெக்ஷன் ஒர்க் வந்து இங்கே நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து க்ரீம் செப்பரேஷனுக்காக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம், ஃபில்டர் பண்ணிடுவோம் பாலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பால் வந்து க்ரீம் செப்பரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீமிங் மிஷின் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீமிங் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் செப்பரேட்டர், பால் தனியாக க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். ஸோ இது வந்து 20 liters கெப்பாசிட்டி, இதில் வந்து 20 liter மில்க் வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இந்த இது வழியாக நமக்கு வந்து மில்க் கிடைக்கும், இதில் வந்து க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த க்ரீமை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த க்ரீமை கண்டென்ஸ்டு மில்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 15 liter க்ரீம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதை 1 liter கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கூட வந்து நம்ம அந்த கண்டென்ஸ்டு மில்க்கை பாராக மாற்றுவோம், கொக்கோ பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி கண்டென்ஸ்டு மில்க்கை வந்து பாராக மாற்றுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாயிலிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க்கை வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பெரிய பர்னர்ஸ் வந்து இருக்கும், பெரிய 2 அண்டா வந்து யூஸ் பண்ணி ஒரு 100 liter பாலை வந்து இதில் காய்ச்சுவோம். அந்த பாலை வந்து ஒரு 5 liter பாலை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதிலேருந்து பாலோட திக்னஸ் குவான்டிட்டி வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதில் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாராக வந்து அந்த சிலிக்கான் மோல்டு இருக்கும், ஸோ அதில் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஈக்குவல் பண்ணிடுவோம். ஸோ பண்ணிவிட்டு அந்த இதை வந்து பாராக வந்து கட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ், இப்போ டார்க் சாக்லேட் வேணும், ஒயிட் சாக்லேட் வேணும், மேங்கோ சாக்லேட் வேணும், பைனாப்பிள் சாக்லேட் வேணும், ஸ்ட்ராபெரி வேணும், இந்த மாதிரி கேட்கல அதுக்கு தகுந்த ஃப்ளேவர்ஸ் அதில் ஆட் பண்ணி வெரைட்டிஸ் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து இதில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் பண்ண டீட்டெயில், அதை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஒரு ஏரியா வைஸ் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எங்கள் கம்பெனியோட நோக்கம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏரியா ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மார்க்கெட்டிங் இது வந்து கொடுக்க போகிறோம். அவர் மூலமாக மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து போய் சேரப்போகுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர் சேனல் மூலமாக தான் நாங்கள் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியாது, ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு ஒருத்தர் மட்டும்தான் செல் பண்ணுவார், அவர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் வித் மார்ஜின் ஆஃப் 35%, 25-35% ஒரு நல்ல மார்ஜினோட நாங்கள் வந்து இதை சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒருத்தருக்கு கொடுக்குறத சொல்கிறீங்க, பட் வந்து அவங்க கொடுக்கும்போது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கம்மியாகும் நம்மளுக்கு.
இல்லை, இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் மூலம் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருவோம், அடுத்தது அவங்ககிட்டருந்து வாங்கி செல் பண்ணக்கூடிய அனதர் செல்லர். ஸோ இந்த மாதிரி வரையில் இப்போ ஒரு மார்க்கெட்டர் ஹோல்சேலர் இருப்பார் அவர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார், அதுக்கப்புறம் ஒரு டீலர் வர்றாரு, அதுக்கப்புறம் ஒரு ஏஜென்ட் வராங்க, அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் சேனல் மூலமாக இந்த ப்ராடக்ட் வந்து போக போகுது. இதை கரெக்டான ஒரு இதில் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். இது டைரெக்டாக கஸ்டமர் இப்போ ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக நாங்கள் செல் பண்ண மாட்டோம். இங்கே ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் அவங்க கம்பெனி மூலம் தான் கிடைக்கும், அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்களோட கஸ்டமர் கேர் அட்ரஸுக்கு நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் இதனோட எக்ஸ்பிரி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்துங்க, 6 மாதத்துக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டைரக்ட் ஹீட் வெயிலையோ இல்லை ஹீட்லேயோ வந்து நீங்கள் இதை வைக்கக்கூடாது, நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நார்மலாக 6 மாதம். ஓகேங்க சார். இப்போ கம்பல்சரி அது ஃப்ரீசரில் வச்சுருக்கணுமா இல்லை நார்மல் டெம்பரேச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லை? நீங்கள் ஃப்ரீசர்லேயே வைக்கணும்னு தேவையில்லை. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஒரு நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் இதை வச்சுருந்தீங்கன்னாவே மெயின்டைன் பண்ணால் போதும். அவசியமாக கான்டாக்ட் பண்ணால் போதும். நாங்கள் இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். என்ன டவுட்டாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.